பாஜகவில் இணைந்த மறுகணமே விஜயதாரணி மீது பாய்ந்த கொடூர கைது நடவடிக்கை. முதல்வர் ஸ்டாலின் வச்ச ஆப்பு கதிகலங்கி போன விஜயதாரணி. அதாவது கடந்த 3 முறை தொடர்ந்து விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவா ஆனார் விஜயதாரணி. இவர் பாஜகவில் இணையப் போவதாக தகவல்கள் அண்மையில் வெளியாகியிருந்தன. இது காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. முன்னதாக கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விஜயதாரணி வெற்றி பெற்ற போது சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தார். அந்த பதவியும் கிடைக்காமல் போன பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி கிடைக்கும் என நினைத்திருந்தார். ஆனால் சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி செல்வ பெருந்தொகைக்கு வழங்கப்பட்டது. அதே சமயம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டும் கிடைக்காததால் விஜயதாரணி அதிருப்தியில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த சூழலில் இவர் டெல்லியில் முகாமிட்டிருந்த நிலையில் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் சுதாகர் ரெட்டி, மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் முன்னிலையில் விஜயதாரணி தன்னை பாஜகவில் இணைத்து கொண்டார். காங்கிரஸில் தான் வகித்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ராஜினாமா செய்வதாக ராஜினாமா கடிதத்தையும் விஜயதாரணி வெளியிட்டிருந்தார். அதே நேரம் விஜயதாரணியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் தெரிவித்திருந்தார். கட்சித்தாவல் தடை சட்டத்திற்கு விஜயதாரணியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் என காங்கிரஸ் கூறியிருந்தது. இந்த நிலையில் விஜயதாரணியை முன்வந்து அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலோடு விளவங்கோடு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் விளவங்கோடு தொகுதியில் இவர் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருப்பதற்கு முக்கிய காரணமே திமுக தான். திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததால்தான் இந்த வெற்றியை பெற்றிருந்தார் விஜயதாரணி. அதே சமயம் கட்சித்தாவல் தடை சட்டத்தில் கூட்டணி கட்சியிலிருந்து ஒருவர் வெற்றி பெற்ற பிறகு அதன் பின்னர் வேறு கட்சிக்கு தாவினால் சம்பந்தப்பட்ட கூட்டணி கட்சியிடம் அனுமதியை பெற வேண்டும் என்ற விதிமுறைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் விஜயதாரணியோ அதுபோன்ற எந்த அனுமதியையும் முதல்வர் ஸ்டாலினிடம் பெறவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் விஜயதாரணி அதிரடியாக கைது செய்யப்படலாம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் நினைத்தால் இவர் மீது வழக்கு தொடர்ந்து குறைந்தது 2 ஆண்டுகளாவது சிறை தண்டனை பெற்றுத்தர முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், திடீரென இப்படி கட்சி தாவிய விஜயதாரணியின் இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.